வணக்கம் சார். வணக்கம். டிபி சத்திரம் பகுதியை சேர்ந்த ஒருவர் பல வருடங்களாக பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நிறையவே செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவரை சமீபத்தில் போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. அவர் எப்படி சார் போலீஸ் கிட்ட மாட்டினாரு? அந்த வழக்கு விவரங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். போலீஸ்கிட்ட மாட்டினது வந்து ஒரு ஆக்சிடென்டல் இதுன்னு தான் சொல்லணும். அதாவது போலீஸ்காரவங்க குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் பண்ணினதுக்காக அவரை பிடிக்க போகல. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரத்தை பற்றி எந்தவித கம்ப்ளைண்ட்டும் புகாரும் போலீஸ்க்கு வரல. அப்போ எப்படி மாட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மேலே வந்து வேறு குற்றச்சாட்டுக்கள் இருந்தது. அது குட்கா வந்து ரகசியமாக விற்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் காவல்துறையினருக்கு வந்தது. ஸோ அவங்க பண்ணினது என்னன்னு கேட்டிங்கன்னா, குட்காவை இனி விற்காதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு ஒரு தடவை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் அவர் குட்கா விற்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்ததுக்கப்புறம் இவரை மறுபடியும் கைது பண்ணணும், குற்றச்சாட்டு இது வந்து தொடர்ந்து விற்றுக்கிட்டு இருக்காருங்கிறதுக்காகத்தான் காவல்துறை இங்கே போயிருக்காங்க. ஸோ அவங்கள பிடிச்சி கேட்கும்போது கூட, நீங்கள் மறுபடியும் குட்கா விற்கிறீங்கன்னு வீடெல்லாம் ரைட் பண்ணி குட்கா இருக்கின்றதை பிடிச்சிருக்காங்க. அப்போ அடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குட்கா பிடிச்சாச்சு, இவருக்கு யாரோட தொடர்பு இருக்குது, இவரை பாரு குட்கா ரகசியமாக விற்கிறவங்களுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கா, அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மொபைல் ஃபோனை பறிச்சிருக்காங்க. மொபைல் ஃபோனில் கூட எந்தெந்த நம்பருக்கு இவர் பேசுகிறாரு அப்படின்னு அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு, அவர்கள்லாம் குட்கா வியாபாரிகளாக, அவங்க எங்கே இருக்காங்கங்கிற அவங்க டீட்டெயிலை வாங்குறதுக்காகத்தான் அதை பண்ணியிருக்காங்க. அப்படி வாங்கும்போது அவருடைய ஃபைல்ஸில் உள்ளே போய் பார்க்கும்போது அப்போ தான் வந்து இந்த வீடியோ ஃபைல் வந்து அதில் வருது. ஸோ இந்த வீடியோ ஃபைல்லையும் ஏதாச்சும் குட்கா சம்மந்தப்பட்ட ரகசியம் வருதான்னு தான் அந்த வீடியோ ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் அங்கே ஆபாச படங்கள் தான் இருந்திருக்கு. சரி, இவர் குழந்தைகளோட ஆபாச படம் இருக்குது, குழந்தைகளுக்கான ஆபாச படம் உள்ள வலைதளங்கள் நிறையா இருக்குது, அந்த வலைதளங்கள்லேருந்து இவர் எடுத்திருப்பாருன்னு நினச்சி பார்க்கும்போது அந்த வீடியோவில் இவரே இருக்கிறத போலீஸார் கண்டுபிடிச்ச உடனே தான், அப்போ இது வலைதளங்கள்லேருந்து எடுக்கலை, இவர் செய்த தவறுகளை இவரே வந்து பாலியல் பலாத்காரத்தை இவரே எடுத்து வச்சுருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது வேறு வேறு குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் உள்ள வீடியோஸ் இருந்திருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 5 குழந்தைகள் கூட வந்து இவர் அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணினது, பாலியல் குற்றங்கள் பண்ணது அந்த வீடியோலேயே தெரிஞ்சது. அதுக்கப்புறம்தான் வந்து குட்காவுக்கு அரெஸ்ட் பண்ண போன போலீஸு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரத்துக்காக போக்சோ ஆக்டில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. ஒரு தற்செயலாக அவர் மாட்டினது வந்து யாரும் எதிர்பார்க்காதது, காவல்துறையே எதிர்பார்க்காதது. ஸோ இது வந்து ஒரு புது வழக்கு இல்லை. நிறைய பேர் இதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான ஆபாச விளையாட்டுக்கள் எல்லாம் பண்ணி ஏற்கனவே மாட்டியிருக்காங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்களை அவர் மொபைல் ஃபோனில் ஸ்டோர் பண்ணாமல் சேகரித்து வைக்காமல் இருந்திருந்தால் நிச்சயம் தப்பிச்சிருப்பார். பல வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கார், 6-7 வருடங்களாக பெண்களுக்கு உள்ள வறுமையை பயன்படுத்தி அவர்களுடைய குழந்தைகளுடன் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்தில் அவர் ஈடுபட்டிருக்கார். அதனால் இவருக்கு வந்து நிச்சயம் தூக்கு தண்டனை வரை தண்டனை வந்து உறுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற பாலியல் பலாத்காரங்களில் ஆதாரங்கள் இருக்காது. அந்த சின்ன குழந்தைங்க மற்றவங்க தான் வந்து சாட்சி சொல்லணும். இதில் வந்து வீடியோ ஆதாரங்கள், அதுவும் அவரே சேமித்து வச்சுருந்த அவருடைய மொபைல் ஃபோனில் வச்சுருந்த ஆதாரங்கள் மிக வலுவான ஆதாரங்கள். அதனால் இதில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை வர கிடைப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது. நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிராக, குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு காரணம் என்ன சார்? இந்த வக்ர உணர்வு. இந்த வக்ர உணர்வு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெளிநாடுகளில் வந்து சிறு குழந்தைகளோட வந்து உறவு கொள்ளக்கூடிய வீடியோக்களை வியாபார ரீதிக்காக விற்கிறாங்க. இது இன்டர்நெட்டில் விளம்பரமாகி உலகம் முழுவதும் வருது. இதை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, இந்தியாவை சேர்ந்தவர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்களோ, என்றைக்கு பார்க்க ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே அந்த வக்ர உணர்வு வந்து அவங்களுக்கு உள்ளே வளர்ந்து, இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வக்ர எண்ணம் வந்து அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகம் நடக்குது. அதனால தான் மத்திய அரசாங்கமும் இந்த மாதிரி குழந்தைகள் ஆபாச படத்தை போடுற வலைதளங்கள் எல்லாம் முடக்கினாங்க. அப்படி இருந்தும் இன்னும் இன்டர்நெட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. என்னை பொறுத்தவரை அதை பார்க்க உதவுவதின் விளைவு தான். ஏன்னா ஆபாச உணர்வுகள் வருதுங்கிறது மற்ற வீடியோக்களை பார்க்குறதுல வரும், ஆனால் குழந்தைகள் மேலே அந்த உணர்வு வருதுங்கும்போது அது இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க போகும்போது தான் அந்த மாதிரி வக்ர உணர்வு வருது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை செய்பவர்களை எல்லாம் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்கிறாங்க. இந்த போக்சோ சட்டம்னா என்ன சார்? போஸ்கோங்கிறது மைனர் கேர்ளுங்க, மைனர் கேர்ளுங்க, மைனர் பாய் யாராக இருந்தாலும் செக்ஷுவல் அசால்ட் வந்து 18 வயதை எட்டாத சிறு பையன்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது இந்த மாதிரி பாலியல் சம்பந்தமான தொந்தரவுகள் கொடுத்தா அதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் போக்சோ சட்டம் இயற்றப்பட்டது. அந்த போக்சோ சட்டத்தின்படி வந்து வகைகளாக பிரிக்கிறாங்க. அந்த செக்ஷுவல் அசால்ட்டை
பாலியல் வன்முறையாக வகைகளாக பிரிக்கிறாங்க. உடல் ரீதியான உறவுகள் வைக்க குழந்தைகள்கிட்ட ட்ரை பண்ணாங்கன்னா அது மரண தண்டனை வர தண்டனை இருக்குது. உடல் ரீதியாக இல்லாமல் மற்றபடி மற்ற சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி இது பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் 10 வருஷம்னு வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால் உடல் ரீதியான பாலியல் தொந்தரவுகளை கொடுத்தார்களானால் குழந்தைகளுக்கு எதிராக அதுக்கு வந்து கடுமையான தண்டனை அதில் வழங்கப்படுது. 90 நாட்கள் வரை பெயிலுங்கிறது அதில் கிடையாது. 3வது வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் மகளிர் நீதிமன்றங்கள் நிறையா இருக்குது. அதன மாதிரி இந்த பாக்ஸோ சட்டத்தில் வரவங்களெல்லாம் மகளிர் நீதிமன்றத்தில் கொண்டு போய் 1 வருஷத்துக்குள்ளே சீக்கிரம் முடித்து தண்டனைகளை கொடுக்குறாங்க. பட் எது இருந்தாலுமே ஊற்றுக்கண் எங்கன்னு பார்க்கணும். ஊற்றுக்கண் இந்த மாதிரி ஆபாச படங்கள் தான். அதிலோட சமீபத்தில் காவல்துறை வந்து யார் யார் பார்க்குறாங்கங்கிறத அந்த ஐபி நம்பரை வச்செல்லாம் ட்ரேஸ் பண்ணி அவங்களெல்லாம் போயெல்லாம் கைது பண்ணாங்க. அதனால் நீங்கள் இப்போ குழந்தைகளுக்கு எதிரான பாலிய இது ஆபாச படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஐபி நம்பரில் பார்க்குறாங்கங்கிறத கண்டுபிடித்து உங்கள் வீடு தேடி வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சட்டத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனை மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் ஈடுபட்டீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களை டிவியில் காமிக்கிறதுலேருந்து சோஷியல் மீடியாவில் உங்கள் முகத்தை காமிக்கிறதுலேருந்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தலைகுனிவு வரும். அது பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளில் பல தண்டனைகள் இருக்குது. அதை உணர்ந்து யாருமே அந்த மாதிரி படங்களையே பார்க்காதீங்க, ஆபாச படங்களையே. அந்த ஆபாச படங்களை பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி உணர்வுகளே வரும். அதை முதல்ல நீங்கள் தடுக்கணும். ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கடும் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு நம்ம நாட்டில் ஏன் அதிகம் வருது? வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாடுகளில் கூட தண்டனைகள் கடுமையாக இருக்கும் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு. சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மட்டுமல்ல, பொதுவாக பாலியல் குற்றங்கள், பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டீங்கனாலே அங்கே வந்து தண்டனைகள் வெறும் சிறை தண்டனை மட்டும் இருக்காது, உடல் ரீதியான தண்டனைகளை கொடுப்பாங்க. இப்போ மிருகங்களுக்கு வந்து அந்த கேஸ்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க. மிருகங்களுக்கு வந்து அந்த உணர்வுகள், ஆண் காளைகள், அந்த ஆண் ஆடுகள் இதுவங்களுக்கெல்லாம் அந்த உணர்வுகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக கேஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த பிறப்பு உறுப்பை வந்து நசுக்கி அதன் மூலம் இது பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மிருகங்களுக்கு அந்த எண்ணமே வராது. அதே மாதிரி ஒரு கேஸ்ட்ரேஷன், அப்படி ஃபிசிக்கல் கேஸ்ட்ரேஷனுங்கிறத ரொம்ப நாடுகளில் அறிமுகப்படுத்தினாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்கிற ஆண்களை வந்து பிறப்பு உறுப்பை கேஸ்ட்ரேஷன் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பாலியல் ரீதியான எண்ணங்களே வராது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமாக. ஆனால் இந்தியாவில் அதை கொண்டு வரல, ஏன்னா அது ஒரு கொடுமையான தண்டனை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜனநாயக நாடுகள்லாம் வந்து இது உடல் ரீதியாக கொடுமையான தண்டனையாக அவங்களுக்கு கொடுக்கறது கைதிகளுக்கு, அதனால் இதை கொஞ்சம் மாடர்னாக நவீனமாக பண்ணி அவங்கள பண்ணணும்னு உடனே அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் மெத்தட் கொண்டு வந்தாங்க, கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன். அந்த கெமிக்கல் கேஸ்ட்ரேஷனில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த ஆண் வந்து பெண்ணை பார்த்தாலே வெறுக்க ஆரம்பிச்சிடுவான், உள்ளுக்குள்ளே உணர்வு அது மாதிரி வந்துடும், பெண்களை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் எல்லாம் ரஷ்யாவிலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், நார்வே, ஸ்வீடனு, ரஷ்யா, அந்த மாதிரி நிறைய நாடுகளில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இந்தியாவிலையும் வெறும் சிறை தண்டனை, தூக்கு தண்டனைங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணக்கூடிய குற்றவாளிகள் திருப்பி 90 நாளில் பெயிலில் போயிடுவாங்க, திரும்பி அதே குற்றத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம உபயோகித்து அந்த தப்பு பண்ணுற குற்றவாளிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டு அவங்களுக்கு இந்த பாலியல் ரீதியான எண்ணங்களே வராத அளவுக்கு தடுத்தோம்னா இன்னும் இந்த குற்றங்கள் அதிகமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்க யாருமே வரதில்லை, அவங்களே ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் ஆகிடும்னு பயப்படுறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? எந்த குற்றமாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு தனி இதுவே உருவாக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு ADGP கேடரில் வர சென்னை சிட்டி போலீஸில் ஆஃபீஸர் போட்டாங்க. அதனால் பெண் போலீஸ் தான் அதை ஃபுல்லாக பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இது பண்ணால் நேராக அந்த அதிகாரியாகவே போய் பார்க்கலாம். வெளியில் தெரிஞ்சு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ADGP கேடரில் இருக்கக்கூடிய அதிகாரி அவரையே நீங்கள் நேராக போய் பார்த்து சொன்னீங்கன்னா உங்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்படும், குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. அவரை கைது செய்தாலும் யாருக்கு எதிராக செய்தாருங்கிற விஷயம் வெளியில் காவல்துறை சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ அப்படி தான் நடந்திருக்கு. பொள்ளாச்சி விஷயத்துலலாம் அந்த பெண்ணோட பேரே அந்த SP சொன்னாருன்னா அவர் மேலேயே நடவடிக்கை எடுத்தாங்க.
இந்த மாதிரி பாதுகாப்பு முறைகள்லாம் நிறைய இப்போ வந்திருக்கு. அதனால் யாரும் பயப்படக்கூடாது. குற்றவாளிகளை காட்டி கொடுத்து தண்டனை வாங்கி கொடுப்பது தான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குற்றவாளி அடுத்த குற்றத்தை பண்ண மாட்டாங்க. இல்லைனா அடுத்தடுத்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டு இவர்களால் மற்றவர்களுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் மற்ற பெண்களுக்கும் ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. நம்மளை ஒன்றும் நம்ம இது பண்ணால் போதுங்கிறதுல இந்த குற்றவாளியை தண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு சமூக பொறுப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கணும். பாலியல் ரீதியாக குற்றங்கள் செய்பவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார்? பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறதுல வகைகள் இருக்குது. உடல் ரீதியான தொந்தரவுகளை, அதாவது சும்மா நீங்கள் வெறும் தொடுதல் இது பண்ணுறது அந்த மாதிரி இதை பண்ணிங்கன்னா அதுக்கு 3 வருடம் வரை தண்டனை இருக்குது. 7 வருடங்கள், 10 வருடங்கள்னு சொல்லி வகையாக பிரிச்சுருக்காங்க. ஆனால் உடல் ரீதியாக அந்த தொந்தரவுகளை கொடுக்கும்போது அந்த தண்டனைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருடத்தில் ஆரம்பித்து ஆயுள் தண்டனையிலிருந்து தூக்கு தண்டனை வரை கொடுக்கப்படும். இப்போ ரேப்புக்கே தூக்கு தண்டனை தான். பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்கன்னா அந்த ரேப்னு வரும், அது உங்களுக்கு வந்து தூக்கே இருக்குது. அதே மாதிரி 10 வருடம் ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை, அது வரை அது ரெண்டாக பிரிக்கிறாங்க. பாலியல் குற்றம், பாலியல் பலாத்காரம், போஸ்கோயிட்லேயே அப்படி தான் பிரிக்கிறாங்க. பாலியல் குற்றம்ங்கிறது சிறு சிறு தொடர்றது இது பண்ணுறதெல்லாம் பாலியல் குற்றம். பாலியல் பலாத்காரங்கிறது உடல் ரீதியாக அவங்கள முயற்சி செய்கிறது தான் பாலியல் பலாத்காரம். ஸோ பாலியல் பலாத்காரத்துக்கு ஐபிசிலேயுமே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க, அதிகமான தண்டனை தூக்கு தண்டனை வர. இது போஸ்கோ ஆக்ட்லேயும் வந்து 10 வருடம் ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வரை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் தண்டனைகள் கடுமையாக இருக்குது. ஆனால் இந்த கேஸ்ட்ரேஷனுங்கிற முறை சரியாக வரும்னு நினைக்கிறேன். வெளிநாடுகளை இது பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷனை போட்டு அவங்கள செயலுக்கு செஞ்சிட்டாங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு அந்த மற்ற குற்றவாளிகளுக்கும் பயம் வந்துடும். நமக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா, கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இதிலேயே தாம்பத்திய உறவுலேயே ஈடுபட முடியாதுங்கிற மாதிரி வந்துடும். இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான இதுன்னு அப்போ நினச்சாங்க. ஆனால் இப்போ நிறைய கண்ட்ரீஸும் கிட்டத்தட்ட 40-50 கண்ட்ரீஸில் இந்த தண்டனை கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு தண்டனை கொண்டு வர்றதுக்கு இந்தியாவில் வந்து ட்ரை பண்ணால் நல்லது, அதற்கேற்ற படி சட்டங்கள் திருத்தப்படுமானால் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.